இதே ஐயா ஸ்டாலின், அவருடைய அப்பா அம்மையார் ஜெயலலிதா, இவர் ஆட்சி காலங்களில் ஆதி தமிழ் குடிகள் தலைநகரில் இருக்கக்கூடாது என்று முடிவு கட்டி எல்லா தமிழ் குடியும் பிரித்து செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கள்ளுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தூக்கி வீசியவர்கள் இவர்கள் தான். இரவோடு இரவாக பாய் வெட்டி கட்டிக்கிட்டு மூட்டை முடிச்சு வச்சுக்கிட்டு வீதியில் நின்று அழுது கொண்டிருந்த மக்களோடு நின்றவன் நான். ஏன் அந்த குடிசைக்குள்ள ஒரு தடவை கூட போகல? நீங்க போய் பார்க்கல? ஏன் பார்க்கல? எல்லாம் நடிப்பு. இவரு திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு பார்வையிட போறாருங்க, அங்க ஏற்கனவே கேமரா வச்சு காத்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு காவல் நிலையத்துக்கு அப்புறம் அங்க கேமரா வச்சு இருக்கிறான். திடீர்னு பேருந்துல ஏறி போறாரு, அங்கே கேமரா வச்சுட்டு முதல்வர் வர எடுத்துட்டு இருக்கான். இதான் திடீர் ஆய்வா? இது எஸ் வி சேர் நாடகத்தோட பயங்கரமான நாடகமா இருக்கு இந்த நாடகம். என்னவோ ஒண்ணு நடக்குது. இவர்கள் அன்பிற்குரிய என் சொந்தங்கள் கவனிச்சுக்கணும், இவர்கள் செயல் அரசியல் கிடையாது, சேவை அரசியலும் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான். எல்லா ஊடகங்களையும் தன்மைப்படுத்தி வைத்துக் கொண்டு தன்னை பற்றிய செய்திகளை மட்டுமே பேசுவது. அரசு என்ன தவறு செய்தாலும் அந்த செய்தி வந்துடக்கூடாது, வர விடுறதில்லை. வெள்ளச்சேதத்தை போய் பார்வையிடுறங்க. எப்பவுமே அண்ணன் எங்க வர்றாரு, எப்போ வர்றாரு, எத்தனை மணிக்கு வருவாருன்னு ஊடகங்களாம் காத்திருக்குங்க. அன்னைக்கு என்னை சந்திக்கவே விடலைங்க, ஒருத்தர் கூட வரல, என்னை சந்திக்க விடல. சந்திச்சா சத்தம் போடுவான். 50 வருஷமா ஆண்டு இந்த தண்ணி ஓடுறதுக்கு ஒரு வாய்க்கால வைக்கல, என்ன ஆட்சி செஞ்சீங்கன்னு கேட்பான்ல. அதுக்கு அங்கே கேட்கல, இங்கே கேட்கிறேன்ல, எங்க இடம் கிடைக்குது என்ன அடிக்க வேண்டியதான், எது கிடைக்குதோ எடுத்துட்டு சண்டை போட வேண்டியதான். இந்த மாதிரி நான் பார்த்தேன், என் தலைவன் படையில எல்டிடியில விடுதலை புலிகள்ல எனக்கு சீருடை தான், எனக்கு காலுக்கு பூட்ஸ், நெஞ்சுக்கு கவசம், தலைக்கு தொப்பு, AK-74 AK-47 அது கொடுத்தா தான் சண்டைக்கு போவேன்லாம் எவனும் சொல்லுது. இந்த ஒரு கையில் ஒரு பனியன், ரப்பர் செருப்பு, ஒரு துப்பாக்கி தூக்கி போட்டு 10 தோட்டா எண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு சண்டைக்கு போனவன்னா அந்த கூட்டத்தில் பிறந்தவன் தான் நம்ம. எது இருக்க வச்சு சண்டை போட வேண்டியதான். விளக்கமா இருக்க அதான்டா எனக்கு AK-47 செருப்பு இருக்க அதான் AK-74 எதிர்கொண்டு அடிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க என் தம்பி தங்கங்களே, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. சாலை இறந்தனையார் பாடி இந்த பாட்டை அடிக்கடி சொல்லிக்கணும். நம்ம தாத்தா புரட்சி பாடல் என்ன பாடுறான், பண்ண பலகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். விடுதலைதான் முக்கியம், விலை தலையானாலும் கொடுக்க தயாரா இருக்கணும். சும்மா ஒவ்வொரு ஆண்டு இங்க வந்து கூட்டிட்டு மணிக்கூர்னாருக்கு வணக்கம் செலுத்திட்டு அப்படியே கலைஞ்சு போறதல்ல, உரம் ஏத்திக்கணும், வெறியை ஏத்திக்கணும் மனசுக்குள்ள. நல்லா ஜிம்முக்கு போகணும், நல்லா மாட்டுக்கறி சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா மீன் முட்டை இதெல்லாம் நல்லா சாப்பிடணும், நல்லா பயிற்சி எடுக்கணும். இந்த மாதிரி போய் வீசி இந்த கை துளுக்கிக்கிடுச்சு, இப்போ ஒரு வாரமா பயிற்சி இல்லை. எல்லாம் என்ன மெலிஞ்சிட்டேன் தம்பி செல்வகுமார் இருக்கிறேன், மெலிஞ்சிட்டேன், அதான் ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, பயிற்சி போடணும், ஜிம்மை போய் அடிச்சு நல்லா உடம்பை ஏத்திக்கணும். ஒரு கோட்பாடு தான், உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு, இதுதான் நம்ம தத்துவ நிலைப்பாடு. இது தம்பி தங்கிகள் நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யும். ஏற்கனவே கூட நின்று அவர் எதாவது 4 சீட்டு போய் உங்களை அடமானம் வச்சுட்டு அவர் பங்களா கட்டி வாழ்றதுக்கு அவன் இந்த வேலையை செய்யல, அவன் இந்த வேலையை செய்யல. ஒரு மெய்ப்பன் தேவைப்படுது, ஒரு வழிகாட்டி தேவைப்படுது, ஒரு வழிகாட்டி தேவைப்படுது. அது ஆதி தமிழ் குடி கூட்டத்திற்கு என் தம்பி இரணி இன்னைக்கு கிடைச்சிருக்கா, ஒரு இளைஞன் கிடைச்சிருக்கானா, அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அதனால ஆதி தமிழ் குடிகள் அந்த பெருமிதமும் திமிரும் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இருக்கணும். இனிலாம் நம்மளை அப்படி சிறுமைப்படுத்திட முடியாது. இனிமேலாம் காவல் நிலையத்தில் கூட்டி உடனே ஆடுறா, போன் ஆடுறா, இங்க இருக்க தம்பி கேடுறா, எனக்கு ஆடுறா, யாருப்பா, எதுக்கு எதுக்கு பிடிச்சிட்டு போறீங்க, கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. நம்மகிட்ட தான் 10,000 கணக்கில் வக்கீல் இருந்து அச்சத்தை முதல்ல கைவிடு. தலைவர் நமக்கு கத்து கொடுத்ததான், எங்க தலைவர் மாவீரன் பிரபாகரன் அவர்கள் நமக்கு கத்து கொடுத்தது என்ன, அச்சத்தை கைவிடு, இல்லைன்னா லட்சியத்தை கைவிடு. ரெண்டே வச்சு சுத்திட கூடாது, முதல்ல அச்சத்தை விடு. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி என்கிறார்.
பயத்தை முதல்ல விட்டுருவோம். கொஞ்ச நாள் தான், உறுதியா நம்ம வெல்லுவோம். நீங்க இந்த பிள்ளைங்கெல்லாம் வென்றுவாங்களா, இவங்க எல்லாம் வந்துருவாங்களா அதிகாரத்துக்கு, அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சவன்லாம் பாதி பேர் நெஞ்சு வழியில் பட்டு கிடக்குறான். ஏ 30 லட்சம் பேருக்கு மேல ஓட்டு போட்டாயா சீமானது, என்னமோ கண்ட கண்ட காவாணி பைய, திருட்டு பைய, நாட்டை கொள்ளையடிச்சு வைக்கிறேன், மண்ணலி வைக்கிறேன், மலையை திருடி வைக்கிறவங்களாம் ஓட்டு போட்டுருக்கான் என் சொந்தக்காரன். வயக்காட்டில் ரோடு போட்டு நடந்து போறவர்களும் ஓட்டு போடுறாங்க. 17 இனிப்பா இருக்க சக்கரை கொட்டிலாங்கிறவங்களா ஓட்டு போடுறாங்கப்பா. அது பாருங்க, ஒரு அம்மா முதல்வருக்கு நேரடியா போட்டுருச்சு அழைப்ப, ஐயா வீட்டை சுத்தி தண்ணியா, இந்த தண்ணீரை இறைச்சி விடுங்கய்யா, அது செஞ்சு கொடுங்கய்யா, நல்லா இருப்பீங்க, செஞ்சு கொடுக்குறம்மா, செஞ்சு கொடுக்குறம்மா, மழை விட்ட பிறகு செஞ்சு கொடுக்கட்டுமா, மழை விட்ட பிறகுதான் அதுவே போயிரும் ஐயா. எங்க அண்ணன் ஒரு அறிவாளி, அவர் ரொம்ப அறிவாளி நினைச்சு, எங்க அண்ணன் மா சுப்பிரமணியம், அவரு நிலத்தடி நீர் உயர்ந்துட்டதுனால தண்ணி வடியல. அண்ணன் பூரா சிமெண்ட் ரோடுனே, அது எங்கிட்ட உள்ள நிலத்துக்குள்ள நீர் போகும், என்ன என்னமோ ஐயோ. அறிவு காது ஒளி எல்லாருக்கும் வலி, கொடும் துயரம் நம்மளை சுத்தி சுத்தி அடிக்குது, சிக்கிக்கிட்டோம். தைரியமா இருங்க, உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு, நாங்க முன்ன மாதிரி இல்ல, பெரிய படை இருக்கு, நமக்குன்னு ஒரு படை இருக்கு. மக்களுக்கென்று படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்ற மாசத்துங்க, முன்னாடி அப்படி இல்லை இப்ப இருக்கு. தமிழ் குடிகளுக்கென்று ஒரு பிரச்சனைனா தலையிடுவதற்கென்று நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் பெரும்படை இருக்கு. நாம் தமிழர் கட்சி தான் வனவேங்க, வனவேங்க தாங்க நாம் தமிழர், அதனால அது ரெண்டு வெவ்வேறு கட்சி. என்ன இவங்க எல்லாம் விட கொஞ்சம் சற்று பெரியவங்கனால முன்னாடி நிக்கிறேன், அவ்வளவுதான், கொஞ்சம் முன்னாடி வந்துட்டதுனால. அப்புறம் எல்லாரும் என் கூட தான் நிக்கிறாங்க. மாற்றத்தை நம்மள ஒரு ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆணுக்கு பெண் சமமே கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம், அதான் எங்க கோட்பாடு. அதுக்காக தான் நாங்க 117 இடம் ஆணுக்கு, 117 இடம் பெண்ணு கொடுத்தோம். ஆணுக்கு பெண் சமம் அப்படிலாம் சொல்லாது, ஆணும் பெண்ணும் சமம். ஒன்னு ஒன்னா நம்ம மாத்திட்டு தானே வர்றோம், செய்யறோம்ல. அதனால அடுத்த ஆண்டு நடந்தாலும் நடந்துரும், நம்ம தாத்தனுக்கு செல வச்சாலும் வச்சிருவாங்க, மணிமண்டபம் கட்டாலும் கட்டிடுவாங்க. ஏதா எனக்கு பேசுறதுக்கு எதுவும் வாய்ப்பு விட்டுறக்கூடாதுன்னு தான் எல்லாம் நடக்குது. இளத்தமிழர்களுக்கு வேகமா முகாம்ல குடி இப்பதான் ஆட்சிக்கு முத முதல்ல வந்து, இதுக்கு முன்னாடி 25 வருஷம் ஆண்டிருக்கீங்க, நாங்க 35 வருஷமா அகதியா இருக்கோம், அப்பவெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். அப்ப மாட்டாங்க, என்ன சீமான்னு ஒருத்தர் எந்திரிச்சு வேகமா வாரா, அவன் வாரா, அடே 30 லட்சம் பிடிக்கிறதோட 30 லட்சம் 90 லட்சம் ஆயிடுச்சுன்னா, 1 கோடி ஆயிடுச்சுன்னா, ஒரு இடமும் வெல்லல. என்ன பேச்சுன்னா, வெந்துட்டா பேசுறதுக்கு நேரம் இல்லை, செயல் தான் நேரம் இருக்கும். இப்ப வெற்றி அடைந்த வரை பேசுற பேச்சு வென்ற பிறகு பேசிட்டு கூடாது, அப்ப வேலை தான் செய்யும். அதனாலதான் இப்ப எல்லாத்தையும் பேசுறோம், பேசி உசுப்புறோம்ல. அதனால தமிழ் சமூகத்தின் தாய்க்குடியான குறவர்குடி மக்கள் பெருமிதம் திமிரம் கொள்ளுங்க. நாம் தமிழர்கள், உலகில் எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசுறான், நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த இனத்தின் மக்கள், அதில் குறவர்குடி மூத்த குடி, இந்த தமிழ் பேரினத்தின் தாய்குடி குறவர்கள் என்கிற திமிர் அப்படி காலர் எடுத்துட்டு திரி, காலர் காலர் வச்ச சட்டை தச்சு போட்டுக்க, போட்டு திமிரா திரி. யாரா சொல்லுது, எங்க அண்ணன் சீமா சொல்லிட்டாங்க, நிமிந்து நடக்க சொல்லிட்டாங்க, அவர் திரி.